ஹாய் ஹலோ வணக்கம், திஸ் இஸ் கிஷோர் ஃப்ரம் மதராசி பிளாக்ஸ். ஒன்ஸ் அகெயின் இன்னைக்கு வந்து டுகாட்டி டயவல், எத்தனை பேர்த்தோடைய கனவு வண்டியை பற்றி தான் பார்க்க போகிறோம். திரு அஜித் அவர்கள் ஆரம்பம் படத்தில் டுகாட்டி டயவில் தான் ஓட்டியிருப்பார். ஆஃப்டர் தட் பேங்க் ராபரி சீன். ஸோ இந்த வண்டியோட கம்ப்ளீட் ஓனர்ஷிப் ரிவ்யூ, இந்த வண்டியோட 360 வாக் அரவுண்ட், இந்த வண்டியோட எக்ஸாஸ்ட், பிரேக்கிங், டூரிங் எல்லாமே எப்படி இருக்குன்றத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். லெட்ஸ் கெட் இன் டு வ்ளாக். ஸோ இந்த வண்டியோட கம்ப்ளீட் வாக் அரவுண்ட் பார்க்கலாம். திஸ் இஸ் டயவல் 1200 சிசி இன்ஜின். திஸ் இஸ் கம்ப்ளீட்லி எல்இடி. ஃபோக் வந்து ரொம்ப சாலிடாக இருக்குது, நல்லா பெருசாகவும் இருக்குது. ஸோ அதனால் ஃபோக் ஆயில் சீல் உடஞ்சி போயிடும்ன்ற பயம் இந்த வண்டியில் தேவையில்லை. இந்த வண்டியோட ஃப்ரண்ட் டயர்ஸ் பார்த்திங்கன்னா இட் இஸ் 120/70 ZR17. பேக்கில் வந்து கொஞ்சம் பெரிய டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெண்டு சைடு வந்து டிஸ்க் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் மேட் அப் ஆஃப் பிரம்போ கேலிபர்ஸ் தான் அதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு டுகாட்டி லோகோ ஒன்று கொடுத்துருக்காங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அநேகமாக பிரித்து பார்த்தாலும் எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இனி வந்து ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணலாம், எக்ஸாஸ்டோட சவுண்ட் பார்க்கலாம். எக்ஸாஸ்ட் நோட் அந்த டுகாட்டி அந்த ஒரு மாதிரி குறகுறகுறன்ஸ். யூஸ்வலாக பொதுவாக ரேடியேட்டர்ஸ் வந்து கீழே இருக்கும். இந்த வண்டியில் எல்டுவின் இன்ஜினால் ரேடியேட்டர்ஸ் வந்து சைடில் கொடுத்துருக்காங்க. பட் ரேடியேட்டரில் ஒரு கார்டு போட்டால் நல்லாயிருக்கும். பொதுவாக ரேடியேட்டர் கார்டு போட்டால் கல்லெல்லாம் அடித்தா ஒன்றும் ஆகாது. சைட் ஸ்டாண்ட், கிரவுண்ட் கிளியரன்ஸ் ரொம்ப லோவாக தாங்க இருக்குது, ரொம்ப பெரிய கிரவுண்ட் கிளியரன்ஸ்னு சொல்ல முடியாது. அண்ட் இது வந்து டுகாட்டி டயவல், இதிலே டுகாட்டி கார்பன் ஒரு மாடல் இருக்குது. கார்பன் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான வண்டி. டேங்க் பெரிய டேங்க், 17 லிட்டர் ஃபியூவல் டேங்க். சீட்ஸ் ரொம்ப கம்ஃபர்டபுள் பாருங்கள், ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. இந்த வண்டியில் சீட்ஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து நான் ஜஸ்ட் ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணால் இந்த இடத்துல ரெண்டு டிஸ்பிளே வரும். இந்த டிஸ்பிளேயில் வந்து கம்ப்ளீட் ஆர்பிஎம் மீட்டர்ஸ், டைம், கிலோமீட்டர்ஸ் பர் அவர், இன்ஜின் டெம்பரேச்சர் அது கொடுத்துருக்காங்க. பட்டன் இருக்குது, இதை ப்ரெஸ் பண்ண இங்கே வந்து வண்டியோட காற்று, டயரை ப்ரெஷர் என்ன இருக்குது, கான்ஸ்டண்ட்டாக ஆவரேஜ் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் பர் லிட்டர் கொடுக்குது, அந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். எஸ் ரேஞ்ச் வந்து இந்த பெட்ரோல் வந்து 185 கிலோமீட்டர் தான் அந்த வண்டியில் போகும். அப்படியே மேலே பார்த்தீங்க அப்படின்னா யூ ஹாவ் அ இண்டிகேட்டர்ஸ், ஏபிஎஸ் ஆன் ஆஃப், இன்ஜின் டயக்னோஸ்டிக், நியூட்ரல், ஃபியூல் லோ, ஃபியூல் இண்டிகேட்டர்ஸ். இப்போ நான் சென்டர் பட்டன் கிளிக் பண்ணால் ரைடிங் மோட் வந்துருச்சு. ரைடிங் மோடும் நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். நான் டீட்ஸ் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குன்னு சொன்னேன். சீ திஸ், ஜஸ்ட் நான் வந்து ஃப்ளாஷ் அடிக்கிறேன், எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ ரொம்ப க்ளீன் விசிபிலிட்டி கிடைக்கும் மிரர்ஸு, ப்ளஸ் கம்ஃபர்டபுள் ரைடிங் பொசிஷன். ஹேண்டில் பார்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப வைடாக இருக்குது, இட் இஸ் வெரி கம்ஃபர்டபுள். அண்ட் தென் அப்படியே பேக்கில் வந்தீங்கன்னா வி ஹாவ் அ எல்இடி டெயில். டெயில் வந்து ரொம்ப பெரிய டெயிலாக இருக்குது, ஸோ விசிபிலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும். பிரில்லி டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட டயர்ஸ் பார்த்தீங்கன்னா 240/45 ZR17. பொதுவாக சூப்பர் பைக்ஸ்க்கெலாம் 180/55 இருக்கும், இல்லைனா 190/50 டயர்ஸ் இருக்கும். இதில் வந்து 240 டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் எக்ஸாஸ்ட். எக்ஸாஸ்ட் வந்து அங்கேருந்து ரெண்டு எல்டுவின்னால் ரெண்டு எக்ஸாஸ்ட்க்கு இது பண்ணி ஒரே இதில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஃபுட் பேக்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கு, மேலே ஏறி கூட நின்று ஓட்டலாம். இன்ஜினை பற்றி சொன்னேன். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டுகாட்டி டெஸ்டா ஸ்ட்ரெட்டா 2 இன்ஜின். நீங்கள் ஆயில் செக் பண்ணுற லெவல் இண்டிகேட்டர்ஸ் இங்கே இருக்குது. அண்ட் இதில் வந்து ஹீட் ட்ராப் பண்ணியிருக்காங்க, சூடு அடிக்காமல் இருக்கு. பட் ஸ்டில் நம்ம ரைட் பண்ணி பார்த்த வரைக்கும் சூடு பட்டைய கலப்புது இந்த வண்டியில். இந்த வண்டியில் வந்து கார்பன் ஃபைபர் லீவர் ப்ரொடெக்டர்ஸ் போட்டிருக்காங்க. இந்த பிரேக் லீவர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரீமியமாக இருக்குங்க, பார்த்தாவே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது, வெரி பியூட்டிஃபுல் டன் வெஹிக்கிள். ஸோ எனக்கு இந்த வண்டியில் அந்த ஹேண்டில் கிராப் பிடிச்சிருக்கு. யூஸ்வலாக சூப்பர் பைக்ஸில் கிராபிங் வந்து கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும், இதில் வந்து நல்லா பெருசாகவே இருக்குது. இங்கே ஸ்பேஸ் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. ஸோ எனக்கு வந்து இந்த சீட்ஸை பிடிச்சிருக்கு. இந்த சீட் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 30,000 வரும்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ தெர் இஸ் அ டுகாட்டி லோகோ ஹியர், சீட்டில் கூட டுகாட்டி லோகோ இருக்குது. அண்ட் நம்பர் பிளேஸ் தெரியுன்றதுக்காக ஒரு லைட் ஒன்று கொடுத்துருக்காங்க. திஸ் நம்பர் பிளேஸ் ஆர் இல்லீகல், எஸ் வி நோ. இது வந்து கொஞ்சம் முன்னாடியே வாங்கின வண்டி. இந்த வண்டி வந்து 1200 சிசி இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட இன்ஜின் டெக்னாலஜி பார்த்திங்கன்னா எல்டுவின் இன்ஜின் வந்து எல் ஷேப்பில் இருக்கும். இந்த வண்டியிலேயே வந்து இன்னொரு மாடல் இருக்குது, அது வந்து எக்ஸ் டயவல்னு சொல்லுவாங்க. அதனுடைய விலை வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 40 லட்சரூபாய்க்கு மேலே. பட் இந்த வண்டி வந்து 15-20 லட்சரூபாய்க்கு தான் மார்க்கெட்டில் வித்துட்டு இருந்துச்சு. திஸ் பர்டிகுலர் வெஹிக்கிள் இஸ் அ யூஸ்ட் ஒன், வெறும் 2000 கிலோமீட்டரில் திரு பிரசாத் அவர்கள் வாங்கியிருக்காரு. ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா 1200 சிசி. இது வந்து ஆல்மோஸ்ட் 160 BHP ஆஃப் பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது. 160 BHPன்றது நீங்களே
திங்க் பண்ணி பாருங்க, வெரி வெரி ஹை ஃபார் அ க்ரூசர் மோட்டர் சைக்கிள். இந்த வண்டியோட முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த வண்டி இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணுறது கிடையாது, கம்ப்ளீட்லி பில்ட் யூனிட் சிபியு ரூட்டில் வந்துச்சு. சிபியுன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வண்டி வந்து அப்படியே இதுலேருந்து இம்போர்ட் பண்ணுறது தான் வந்து சிபியு யூனிட். இது வந்து திஸ் அ இம்போர்ட்டட் வெஹிக்கல் ஃபார் யூர் ரெஃபரன்ஸ். இந்த வண்டியோட மூணு ப்ரோஸ் பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நிறைய எலக்ட்ரானிக்ஸ் இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது வந்து 160 BHP இன்ஜின், மூணாவது வந்து கம்ஃபர்டபுள் ரைடிங் பொசிஷன். ரைடிங் பொசிஷனே வந்து ஒரு மாதிரி கெத்தாக உட்காந்து ஓட்டுற மாதிரி இருக்கும். இதனுடைய மெயின் கான்ஸ் ரெண்டு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து லிமிட்டட் ரீச் ஃபார் சர்வீஸ். சர்வீஸ் வந்து நம்ம சென்னையிலேயோ தமிழ்நாட்டிலேயோ பண்ண முடியாது, யூல் ஹேவ் டு டேக் இட் டு பெங்களூர். ரெண்டாவது விஷயம், இந்த வண்டியோட சூடு வந்து பயங்கரமாக இருக்கும், ஆல்மோஸ்ட் காலெலாம் வெந்து போகிற அளவுக்குலாம் சூடடிக்கும். இது ரெண்டு விஷயம் தான் இந்த வண்டியில் காணா பார்க்குறேன். இந்த வண்டியோட ஃபியூவல் டேங்க் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 17 liters. எனக்கு தெரிஞ்ச விஷயம் வந்து இதனுடைய மைலேஜ் வந்து 10-12 தான் கொடுக்குன்ற மாதிரி ஓனர்ஸ் சொல்லியிருக்காங்க. பட் பிரசாத் அவர்கள் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாருன்ற தெரியல, அவர்கிட்டே நமக்கு எடுத்து தெரிஞ்சுப்போம். இந்த வண்டியோட எலக்ட்ரானிக்ஸ், ஸ்டெபிலிட்டி, ரைடிங் கம்ஃபர்ட், மைலேஜ் எவ்வளோ கொடுக்குது, மெயின்டெனன்ஸ் எவ்வளோ வருது, டயர் ஆப்ஷன்ஸ், அது எல்லாமே வந்து திரு பிரசாத் அவர்களோட கேட்டு தெரிஞ்சுப்போம். பிரசாத் வந்து நமக்கு முன்னாடி BMW GS 1200 அந்த ஓனர் தான் இந்த வண்டியும் இப்போ ஓன் பண்ணிகிட்ருக்காரு. நம்ம தலா அஜித் வந்து ஆரம்பம் படத்தில் இந்த வண்டி தான் ஓட்டிருப்பாருன்னு சொன்னேன், அதே மாதிரி தான் திரு பிரசாத் அவர்கள் இருக்காரு. பெப்பர் சால்ட் அந்த லுக்கில் இருக்காரு. ஹை ப்ரோ. ஹை ப்ரோ. ஸோ டுகாட்டி டயவல், மை காட், அந்த வண்டி பேர் கேட்டாவே வந்து நடுங்குதன கையெல்லாம். என்னுடைய ரொம்ப நாள் ட்ரீம் பைக், நம்ம கிளப்பில் திரு சுகீர்தன் அவருடைய ட்ரீம் பைக்கு வந்து தான், எவ்வளோ பேர்த்தோட ட்ரீம் பைக். உங்களுக்கு எப்படி ப்ரோ இந்த வண்டி வாங்கணும்னு தோணுச்சு? ப்ரோ ஃபஸ்ட் திங் வந்து இதோடைய லுக்கு, அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா வந்து இது மல்டிபர்பஸ், இது நேக்கடாக ஸ்ட்ரீட்டு நான் லோக்கல்லாம் ஓட்டியிருக்கேன், அண்ட் டூரிங்கும் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் டூர் பண்ணும்போது அந்த ஸ்போர்ட்ஸ் எஃபெக்ட் வேணும்னா கம்பல்சரி இந்த வண்டிக்கு போய் தான் ஆகணும். சி அஃப்கோர்ஸ் BMW டூரிங் கம்ஃபர்ட் ஒத்துக்கிறேன், பட் அந்த ஸ்போர்ட்டி எஃபெக்ட் பார்த்திங்கன்னா வந்து இதில் தான் கிடைக்குது. டுகாட்டினாலே வந்து அதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் சான்ஸே இல்லை. ஃப்ரம் அவனுடைய சின்ன சின்ன வண்டி, அதாவது 696 cc இன்ஜின்லேருந்து இவ்வளோ பெரிய இன்ஜின் வரைக்கும் அவனுடைய டார்க்குன்றது கண்டிப்பாக நம்ம பேசி ஆகணும். ஸோ இந்த வண்டியோட இனிஷியல் டார்க்கை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஃபஸ்ட் ஒரு 1000-2000 RPM இருக்கும் உங்களுக்கு அந்த அந்த ரக்கட் இன்ஜினுக்கான எஃபெக்ட் இருக்கும். பட் ஆஃப்டர் 3000 RPM பார்த்திங்கன்னா யூ வில் ஃபீல் தட் பவர், டார்க், இந்த BHP எல்லாமே ரொம்ப ஹையாக இருக்கும். அண்ட் இது ஒரு பெரிய வண்டி ஓட்டுறன்ற எஃபெக்டும் அதில் இருக்காது. ஒரு ஒரு ஸ்ட்ரீட் பைக் ஓட்டுற எஃபெக்டில் தான் இருப்பீங்க, ஆனால் பட் யூ வில் பி டூரிங் இட், பட் ஸ்பீட் டூரிங். ஸோ இந்த வண்டியோட ரைடிங் பொசிஷன் தான் ப்ரோ எனக்கு இந்த வண்டியில் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு மாதிரி அப்படியே ஒரு கெத்தாக, ஒரு ஸ்டைலாக, நம்ம தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் ஸ்டைலில் சொல்லணும்னா கெத்தாக ஸ்டைலாக அந்த மாதிரி இந்த வண்டியில் போகலாம். ஸோ உங்களுக்கு இந்த வண்டியை ரோட்டில் ஓட்டுறப்போ மக்கள் உங்களை எப்படி பார்க்குறாங்க? ரோட் ப்ரெசன்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும் அந்த வண்டியில். ஸ்பெஷலி அதோடய ஃப்ரண்ட் லுக்கு உங்களுக்கு நல்லாவே தெரியும், பார்த்தா அதுக்கு நிறைய பேர் வந்து அட்மிர் ஆகிருக்காங்க. அஃப்கோர்ஸ் அட்டென்ஷன் அதிகமாகவே இருக்கும் இந்த வண்டிக்கு. ஸோ அட்டென்ஷன் சொல்கிறப்போ கண்டிப்பாக போலீஸ் அட்டென்ஷனும் அதிகமாக இருக்கும். ஸோ எனக்கு வந்து இந்த வண்டியில் ரொம்ப பிடித்த விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த போர்ஷன் எல்லாமே கம்ப்ளீட்டாக எல்இடி கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸ் பாருங்களேன் எவ்வளோ பெருசாக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 1, 2, 3 அதாவது 4 ஸ்ட்ரிப் ஆஃப் இண்டிகேட்டர்ஸ் எரியுது. நைட்டில் வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும் இந்த இண்டிகேட்டர்ஸோட லைட்ஸு. இந்த வண்டியோட டாப் ஸ்பீட் கம்பெனி கிளைம் பண்ணுறது 260. நீங்கள் வந்து எவ்வளோ போயிருக்கீங்க இந்த வண்டியில்? இல்லை நான் நம்ம இதில் வந்து இதை டெஸ்ட் பண்ணுறது முடியாது. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இது ட்ராக்கில் எடுத்துகிட்டு போய் நீங்கள் டெஸ்ட் பண்ணோம், நார்மல் ரோட்ஸை டெஸ்ட் பண்ண முடியாது. அப்படியே ஒரு சேஃப் என்விரான்மெண்ட் நீங்கள் பார்த்து ரைட் பண்ணிங்கனாலும் ஐ டோன்ட் திங்க் யூ கேன் கிராஸ் 200. இது நாட் அட் ஆல் சேஃப். அதனால் நான் ஸ்பீட் டூரிங் பண்ணும்போது நான் 130, 140, 145 வந்து போயிருக்கேன். நல்லா கான்ஃபிடெண்ட்டாக இருக்கும். டபுள் டிஸ்க்கு இதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் பிரேக்கிங்கு. அண்ட் தென் பிரேக் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஸ்கேரி ஃபீல்லாம் எதுவுமே இருக்காது, நல்லாயிருக்கும் அதெல்லாம். அண்ட் கம்மிங் டு தி மோட்ஸ் ப்ரோ, இந்த வண்டியில் வந்து 3 பியூட்டிஃபுல்லான மோட்ஸ் இருக்குது எலக்ட்ரானிக்ஸ். ஸோ அந்த மோட்ஸை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். எனக்கு வந்து ஸ்போர்ட் மோட் இந்த வண்டியில் ரொம்ப பிடிக்கும், பிகாஸ் டாக்டர் ஹரின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வச்சுருந்தார். அவர் ஃபஸ்ட்டு வண்டி எடுத்த புதுசில் நானும் ஹரியும் மரினா பீச் போனோம். அப்போ வந்து ஸ்போர்ட் மோட் போட்டு ஓட்டினேன், இப்போ சான்ஸே இல்லை. அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள், எப்படி ஃபீல் பண்ணுறீங்க இந்த மோடை? இல்லை ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட இந்த வண்டி எடுக்கும்போது நான் கேட்டது வந்து எப்படி இருக்கும் என்ன எதுன்னு கேட்டப்போ அவங்க ஃபஸ்ட்டு எனக்கு அட்வைஸ் பண்ணது வந்து தயவுசெய்து ஸ்போர்ட்ஸ் மோடு மட்டும் இனிஷியலாக கொஞ்ச நாளைக்கு யூஸ் பண்ண வேண்டாம், அர்பன் அண்ட் டூரிங் மட்டும் யூஸ் பண்ணுங்கள், ஸ்போர்ட்ஸ் வந்து இது வேறு லெவலில் பவர் ப்ரொடியூஸ் பண்ணும் அதனால் வேண்டாம். அதுக்கப்புறம் அந்த மோட்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது நம்ம லோக்கலில் ஓட்டும் போது ஷார்ட் ரைட்ஸ் எல்லாமே நான் அர்பன் தான் வச்சு ஓட்டுவேன். ட்ராக்ஷன் கண்ட்ரோல் கிட்டத்தட்ட ஒரு 5-6 வரைக்கும் இருக்கும்.
நல்ல ஹை ட்ராக்ஷன் கண்ட்ரோல். பிஹெச்பி பார்த்தீங்கன்னா 100 BHP அதுவே வந்து ரெடியூஸ் பண்ணிடுது. அர்பன் இட்ஸ் வெரி ஃபைன். செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா டூரிங்கில் உங்களுக்கு 162 BHP கொடுத்துரும், பட் 162 லோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கொடுத்துருவாங்க. ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஒரு 2 or 3 இருக்கும், 3 or 4 கூட இருக்கும். பட் ஸ்போர்ட்ஸ் போட்டுட்டிங்கன்னா 162 ஹை, அதான் ஃபுல் பவர் பிஹெச்பி கொடுத்துரும். ட்ராக்ஷன் கண்ட்ரோல் 1 or 2 தான் இருக்கும். இட் இஸ் நாட் சேஃப், பட் ஃபார் த ட்ராக் இட் இஸ் வெரி குட். ஸோ ஸ்போர்ட்ஸ் மோட் போட்டு ஓட்ட வேண்டிய அவசியம் நமக்கு இங்கே கிடையாது. மேபி இஃப் யூ வாண்ட் டு ஃபீல் த பவர் அண்ட் அதுக்காக வேணால் நீங்கள் ஒரு தடவை ஓட்டி பார்த்துட்டு அகேன் யூ வில் ஹேவ் டு கம் பேக் டு டூரிங் அகேன். கமிங் டு த மெயின்டெனன்ஸ் ஆஃப் திஸ் பைக்ஸ், எல்லா சூப்பர் பைக் ரிவ்யூஸ்னு சொல்கிறது தான், சூப்பர் பைக் மெயின்டெனன்ஸ் ஆர் சூப்பர் எக்ஸ்பென்சிவ். ஸோ இந்த வண்டியில் நிறைய மெயின்டெனன்ஸ் இருக்குன்ற விஷயம் எனக்கு தெரியும். ஃப்ரம் மைலேஜும் கம்மியாக தான் கொடுக்கும், ப்ளஸ் இந்த இன்ஜினோட பவரும் அந்த மாதிரி, டயர்ஸ் சூப்பர் எக்ஸ்பென்சிவ். ஸோ இந்த வண்டியோட ஓவரால் காஸ்ட் ஃபார் 1 இயர் எவ்வளோ வரும் ப்ரோ, இன்க்ளூடிங் தி டயர்ஸோட சொல்லுங்களேன். இல்லை சர்வீஸ் காஸ்ட் வந்து நீங்கள் நினைக்கிற அளவுக்கு இதில் ஹையில் ரொம்ப ஹைன்னு சொல்ல முடியாது. நீங்கள் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் போனீங்கன்னா ஒரு 1000 கிலோமீட்டர் போக வேண்டிய சர்வீஸ் போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு 7 to 8 thousand அவ்வளோ ஆகும். செகண்ட் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா அதர் பிராண்ட்ஸில் வந்து உங்களுக்கு ஒரு 14-15 thousand ஆகுதான், இதில் பார்த்தீங்கன்னா 10 to 12 thousand தான் ஆகும். ஸோ சர்வீஸ் காஸ்ட் கம்மி, மைலேஜ் அஃப்கோர்ஸ் மைலேஜ் ரொம்ப உங்களுக்கு கொடுக்காது. ஈவன் நீங்கள் அர்பன் மோடில் வச்சு ஓட்டினாலும் உங்களுக்கு அந்தளவுக்கு மைலேஜ் கிடைக்காது. டயர்ஸ் நான் இன்னும் சேஞ்ச் பண்ணல, ப்ராபப்ளி ஒரு பெரிய பாம் இருக்கும்னு நினைக்கிறேன் டயரில், ஐ ஆம் எக்ஸ்பெக்டிங் இட், பார்ப்போம். அதே மற்றபடி மெயின்டெனன்ஸ்லாம் வந்து நார்மல். ஒன்லி திங் ஐ ஹேட் இஸ் செயின் கிளீனிங். என்னோட ஹார்லிலையும் பிஎம்டபிள்யூலையும் செயின் கிளீனிங் செயினே கிடையாது, இதில் செயின் இருக்கிறதுனால. பட் அஃப்கோர்ஸ் இஃப் யூ நீட் அ பவர், அந்த செயினில் தான் நீங்கள் யூ வில் கெட் 100% பவர். ப்ரோ இந்த வண்டியோட ஃபியூவல், இந்த இது வண்டியில் ஸ்டிக்கரே ஒட்டியிருக்காங்க, யூஸ் அட்லீஸ்ட் 95 octane ROM. கரெக்ட். ஸோ நீங்கள் 95 octane தான் போடுறீங்களா? இல்லை இல்லை, இப்போ டூரிங் போகும்போது உங்களுக்கு எல்லாத்துலேயுமே வந்து 95 கிடைக்குமான்றது கஷ்டம், பட் எங்கெங்கெல்லாம் அவைலபிள் இருக்கோ அங்கெல்லாம் வந்து 95 இந்த. ஸோ இந்த வண்டியில் வந்து நான் ஒரு கானா ஒன்று வந்து சொன்னேன், பேசிக்காக அந்த வண்டியில் வந்து சூடு ஆஃப் பாயில் போகிற அளவுக்கு சூடு அடிக்குதுன்னு. நீங்கள் நார்மல் சிட்டி ரைட்ஸில் ஒரு சாண்டல் போட்டுக்கிட்டு பொதுவாக அந்த மாதிரி ஓட்டக்கூடாது, அட்லீஸ்ட் பூட்ஸ் வேர் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஓட்டுறதுக்கு ஒரு சின்ன ரைடு போயிட்டு வரோம் ஒரு மைண்ட் பீஸ்க்காக, சூடை பற்றி சொல்லுங்கள் அந்த வண்டியோட. நான் ஒரே ஒரு தடவை மட்டும் சாண்டல்ஸ் செப்பல் போட்டு ஓட்டியிருக்கேன் இதில், ரைட் சைடில் மட்டும் யூ வில் ஃபீல் த ஹீட், பட் பேர் பண்ண முடியாத அளவுக்கு இருக்காது, பட் மைல்டாக இருக்கும். பட் டூரிங்கில் நீங்கள் ஃபுல் ரைடிங் சூட்டில் இருக்கும்போது பூட்ஸில் இருக்கும்போது யூ வாண்ட் ஃபீல் எனி ஹீட், அதனால் இட்ஸ் வெரி மச் மேனேஜபிள் ஆன் டூரிங். இந்த வண்டியில் ஆக்சசரிஸ் என்னென்ன மாற்றிடுறீங்க, அதனுடைய விலைகளை பற்றி சொல்லுங்களேன். சீட் ஒன்று, ஏன்னா ஒரிஜினல் சீட் வந்து சீட் வித் ஒரு பிளாஸ்டிக் மாதிரி கவுல் மாதிரி வரும், அதில் வந்து நீங்கள் லக்கேஜ் வச்சுட்டு போகிறப்போ அந்தளவுக்கு கிரிப்பாக இருக்காது. இதில் வந்து பில்லியன் வரலாம், ப்ளஸ் லக்கேஜ் வச்சு நீங்கள் டைப் பண்ணிங்கனாலும் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். அண்ட் தென் இது ஹேண்ட் கார்டு சொல்ல முடியாது, இது லிவர் கார்டு வேணால் சொல்லலாம், லிவர் ப்ரொடெக்டர்ஸ் வேணால் சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஹீட் ஷீல்டு ரேப் மாதிரி ஒன்று இது பண்ணோம், ஹீட் ஷீல்ட் ரேப் வந்து சூடு வந்து கொஞ்சம் கம்மி பண்ணோம். அனதர் திங் பார்த்திங்கன்னா எக்ஸாஸ்ட் போடணும்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ரை பண்ணேன், பட் அது ஒரு பெனிலி 300i வண்டியை எடுத்துடலாம் அந்த எக்ஸாஸ்ட் மாத்துறதுக்கு. ஸோ இந்த வண்டியோட டெர்மிக் நோன் எக்ஸாஸ்ட் வந்து ஆல்மோஸ்ட் 3.5 lakh ரூபா, ஐ திங்க் வித்வுட் டேக்ஸ். நீஞ்சா 400, நீஞ்சா 300, பெனிலி 300, இன்டர்செப்டார், ஜிடி, அந்த மாதிரி நிறைய வண்டி எடுத்துக்கலாம், 10 Splendor வாங்கிடலாம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வண்டியில் வந்து ஒரு காமெடியான ஒரு விஷயம் இருக்குது, ஃபுட் ட்ரெஸ்னால் எவ்வளோ பெருசாக இருக்கணும், ஃபுட் ட்ரெஸ்னால் சின்னதாக இருக்கணும் பார்த்துருக்கோம். சர்ச்சிங் ஃபார் த ஃபுட் ட்ரெஸ் ஃபார் பில்லியன். ஸோ ஃபுட் ட்ரெஸ் எங்கே இருக்குன்னே இந்த வண்டியில் தெரியாது, கடைசியாக வந்து இப்படி இழுத்து விட்டிங்கன்னா இதுதான் ஃபுட் ட்ரெஸ்ட்டுங்களா, ஒரு 15 cm ஸ்கேல் அளவுக்கு ஃபுட் ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க. இதை ஃபுட் ட்ரெஸ்னு யாராவது சொன்னால் நம்புவாங்களா, பட் திஸ் இஸ் தி பில்லியன் ஃபுட் ட்ரெஸ்ட். தென் இந்த வண்டியில் முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது, 30,000 kilometerல கம்ப்ளீட்டாக இன்ஜினை பிரிக்கிற நிலைமை வரும், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். டெஸ்மோ சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்க, அதில் பார்த்தீங்கன்னா வந்து அது கொஞ்சம் பெரிய லெவல் சர்வீஸாக இருக்கும், அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான், அது அவங்களுடைய அவங்களுடைய டைப், அது இன்ஜின் டைப்புக்கு அவங்களோட சர்வீஸ் டைப் வச்சுருக்குது. பட் இதில் அட்வான்டேஜ் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இது எல்லா பைக் மாதிரி 8,000-10,000 kilometers சர்வீஸ் கிடையாது, எவ்ரி 15,000 kilometers ஒன் சர்வீஸ் பண்ணால் போதும். ஃபர்ஸ்ட் சர்வீஸ் 1,000 kilometers, செகண்ட் சர்வீஸ் 15,000, தேர்ட் சர்வீஸ் 30,000 டெஸ்மோ. ஸோ டெஸ்மோனாவே நம்ம டுகாட்டி டைவல் ஓனர்ஸ்க்கு ஒரு பயம் வரும். ஸோ டெஸ்மோனா என்ன, டுகாட்டினாலே ஒரு பயம் வரும், டெஸ்மோனா என்ன, அதில் என்ன பண்ணுவாங்க? இல்லை அதில் வந்து எனக்கு ஃபுல் டீட்டெயில் தெரியல, பட் இதில் வந்து வால்வ்ஸ் சேஞ்ச் பண்ணுவாங்க, நிறைய பார்ட்ஸ் இன்ஜினில் சேஞ்ச் பண்ணுறாங்க. அப்படின்னும்போது கிட்டத்தட்ட உங்களுக்கு 30,000 kilometers நீங்கள் வண்டி எடுக்கும்போது அகெயின் ஒரு புது என்ஜின் ஓட்டுற ஒரு ஃபீல் கொடுக்குது. அகெயின் அதுக்கப்புறம் வந்து 45,000 ஒரு நார்மல் சர்வீஸ், அகெயின் 60,000 அனதர் பாம்ஸ்.
ஸோ ஒரு ஒன் டூ டெஸ்மோ டூ ஸோ இது வந்து சிங்கம் ஒன் சிங்கம் டூ சிங்கம் த்ரீ மாதிரி டெஸ்மோ ஒன் டெஸ்மோ டூ அந்த மாதிரி போய்கிட்டே இருக்குது. அதோடைய காஸ்ட் ஆல்மோஸ்ட் வந்துடும் நினைக்கிறேன், ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேலே வரும்னு நினைக்கிறேன். லாஸ்ட்டாக அந்த மல்டி ஸ்டார் ஐ கெஸ் அதில் அவங்க ஒரு ரிவ்யூவில் பார்த்தப்போ 60-70,000 போட்டிருந்தாங்க. யூ ஷுட் எக்ஸ்பெக்ட் 80,000 75,000-80,000 யூ ஷுட் எக்ஸ்பெக்ட். ஸோ எவ்ரி 30,000 கிலோமீட்டர்ஸ் அகெயின் 15,000 இன்டர்வல் 60,000-90,000 அந்த மாதிரி போச்சுன்னா டெஸ்மோ சர்வீஸ் வில் காஸ்ட் யூ 75,000-80,000 டாக்ஸஸோட சேர்த்து கண்டிப்பாக 1 ரூபா வந்துடும் ப்ரோ. நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும். 1 ரூபா ஃபிகர் உங்களுக்கு பிடிக்கலனா 99,999 ஒன்லி. கம்மிங் டு தி எண்ட் ஆஃப் திஸ் பியூட்டிஃபுல் டுகாட்டி விலாக், இந்த வண்டி வந்துட்டு நிறையா பேர்த்தோட ட்ரீம் வண்டி, நிறைய பேர் வாங்கணும்னு நினைக்கிற வண்டி. பிரசாத்துக்கு வந்து ஹி பாட் திஸ் பைக், ஸோ அதுக்கே ஒரு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. இந்த வண்டி வந்து பார்த்து பார்த்து தான் ஓட்டணும். இந்த வண்டியோட டாப் ஸ்பீட் ஆல்மோஸ்ட் 240 கம்பெனி கிளைம் பண்ணுறது. பட் நாங்கள் ஆகட்டும் எங்களுடைய கிளப் மெம்பர்ஸ் ஆகட்டும் யாருமே வந்து வி டோன்ட் ஸ்பீட் ஆன் ரோட்ஸ். ஏதாவது ஒரு ஸ்ட்ரெச்சில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்குறது உண்டு. பட் யூஷுவல் க்ரூசிங் ஸ்பீட் எங்களோட கிளப்பில் வந்து ஒரு 120-130 மேலே யாருமே போகிறதில்ல. அண்ட் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா அபவுட் திஸ் பைக்? அபவுட் திஸ் பைக்கா, இட்ஸ் அ ஆல்ரவுண்டர் பட் நாட் ஆன் தி அட்வென்ச்சர் சைட். பட் நேக்கட் ஸ்போர்ட் டூரிங் டூரிங் லைக் 70-75% ஆஃப் டூரிங். அதுக்கப்புறம் வந்து அர்பனுக்கு நீங்கள் சிட்டியில் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் ரொம்ப யூஸ் பண்ண முடியாது, ஓரளவுக்கு வந்து சிட்டிலையும் நீங்கள் ரைட் பண்ணலாம் வித் பூட்ஸ் அண்ட் ப்ராப்பர் சூட். இட்ஸ் நைஸ் பைக். நீ உங்களுக்கு வந்து அந்த டுகாட்டியோட கிரண்ட் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீ யூ வில் பி டூயிங் ஆல் தீஸ் திங்ஸ் லைக் லோக்கல்லையும் ரைட் பண்ணுவேன் நான், ஷார்ட் ரைட்ஸும் போவேன், லாங் டூரிங்கும் பண்ணுவேன். எனக்கு ஸ்போர்ட்ஸ் ஃபீல் வேணும்னா தென் ஐ வுட் டெஃபினெட்லி ரெக்கமெண்ட் திஸ். ஸோ இந்த வண்டியோட மெயின்டெனன்ஸும் கொஞ்சம் ஹை தான் நான் நினைக்கிறேன், பிகாஸ் திஸ் ஹேஸ் அ செயின் ப்ளஸ் செயின் லூப் செயின் கிளீனிங் அந்த பிரச்சனைகள் எல்லா வண்டியிலையும் இருக்க மாதிரி இருக்குது. ப்ளஸ் டயர்ஸ் வந்து வெரி எக்ஸ்பென்சிவ். ஸோ ஒரு வருஷத்துக்கு அட்லீஸ்ட் யூல் ஹேவ் டு ஸ்பெண்ட் 1.5 lakhs to 2 lakhs என்னோட கெஸ்ஸுக்கு. ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் தி ரைடர். இப்போ நான் வந்து ஒரு 10,000 கிலோமீட்டர்ஸ் நார்மலாக போயிட்டு வருவேன், எனக்கு வியர் அண்ட் டியர் பார்ட்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னா இட் மே கம் அப் டு 1 lakh. நீங்கள் 10-11,000 ரைட் பண்ணுவீங்கன்னா வந்து நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 90,000 1 lakh கிட்டே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், இன்க்ளூடிங் டயர்ஸ் பிரேக் பேட்ஸ் சர்வீஸ் அண்ட் எவ்ரி திங். கரெக்ட் தான், அது எக்ஸ்பென்சிவ் தான். அது ஆக்சுவலி பிரசாதோட பையன் 11th படிக்கிறாரு. எனக்கு ஒரு நிறைய விஷயங்கள் இன்றைக்கி சொல்லிக் கொடுத்தாரு. தேங்க்யூ பிரதர், நீங்கள் நிறைய சொல்லிக் கொடுத்தீங்க. இவர் தான் இன்ஃபேக்ட் எங்கள் இதோட கேமராமேன், கேமரா ஹேண்டில் பண்ணுறதெல்லாம் இன்றைக்கி இவர் தான் பண்ணார். ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த வருஷம் +2 போகிறீங்க. ஸோ ப்ளீஸ் டூ ஸ்டடி வெல். என்ன படிக்கணும்னு ஆசைப்பட்றீங்க? எனக்கு வந்து எனித்திங் எனிதிங்னு சொல்லக்கூடாது. சரி, ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக சொல்லவா? ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா டோன்ட் சே இன்ஜினியரிங், இன்ஜினியரிங் சொல்லிடாதீங்க. காமர்ஸ் குரூப் ஏன் மெத்த பார்த்தா நான் ஐடியா. சரி ஓகே, ரொம்ப ஷை டைப் கேமரா முன்னாடி. ஸோ ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் டு மதராசி விலாக்ஸ். ஓகே, ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் டு மதராசி விலாக்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாம் சொல்லுங்கள் கொஞ்சம். தேங்க்யூ, சி யூ, பாய் பாய்.